அரே ஜி, சிக்னல் கடச்சுதுவா இல்லையா? ரொம்ப நேரமா இதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டது. அரே டவ் சரி, அப்புறம் எதுக்கு அந்த போனை தூக்கி பிடிச்ச மாதிரி நிக்குது? உட்காரு. சரி. என்னடி அப்படி பாக்குற இந்த லுக்ல மாசா இருக்கனா தமாசா இருக்குது ஜி நிம்பே தமாசா எதுக்கு இப்படி டிரஸ் போட்டு சுத்துது இந்த மாதிரி கிராமத்துக்குலாம் ஒரு சிட்டி காய் வரும்போது இந்த லுக்ல தான்டி வரணும் இதான் சிட்டி காய் லுக் கெத்தா இருக்கா அரிஜி இதுக்கு பேரு கெத்து இல்ல சீன் போடுறது நம்மள் உள்ள சொல்லும் உங்க ஊர்ல என்னடா சொல்லாம இருந்திருக்கானுங்க எந்த பொண்டாட்டியாச்சு புருஷனை பார்த்து தமாசா இருக்க கெத்தாலன்னு சொல்லுவாடா டி எனக்கு ஏன்டி இப்படி வந்து வச்சிருக்க ஒரு கந்தக பூமிக்காரனே காரி துப்பிட்டாலே. ஊர்ல வேற அழகனே இல்லாத மாதிரி இவன் தான் வேணும்னு ஒத்த கால நின்னு கட்டிக்கிட்டேன். ஒரு வேலை வெட்டிக்க போறானா? எப்ப பாரு கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்க வேண்டியது. யோ மஞ்சா, ஏந்திரியா, என் தம்பி வேற வந்திருப்பான். இவன தூங்கினா எப்படி அலறுவன்னு தெரியல. இப்ப எதுக்கு எழுப்புனா? என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருப்பாயா, போய் கூட்டியாயா? ஏய், அவன் வந்தா போன் பண்ண போறான். யோ மஞ்சா, இந்த ஊர்ல எங்கயா டவர் கடைக்கு போய் கூட்டியாயா என் தம்பிய? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கானோ தெரியலையே, போய் கூட்டியாயா சீக்கிரம். போறேன்டி, சும்மா அணத்திக்கிட்டே இருப்ப. ஏய் வடக்கி, கியா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? கியூஜி, இல்லடி, இவெல்லாம் அந்த சென்னை சிட்டியில அந்த பொல்யூஷனு அந்த சத்தத்துக்கெல்லாம் நடுவில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இன்னைக்கு எங்க ஊர்ல பொல்யூஷனே இல்லாம இந்த இயற்கை காத்தெல்லாம் சுவாசிச்சுட்டு சத்தமே இல்லாம வாழ்றது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியா இருந்தா இங்கே இருக்க வேண்டியதானே, ஏன் அங்க வந்த? ஏன் இப்படி சொல்லிட்ட? டேய் மாப்ளா. யோ மாம்சே. நான் மாம்சே, எவ்வளவு நேரம் உனக்கு வர்றதுக்கு? ஒரு முக்கியமான வேலையா இருந்த மாப்ளா, அதான் லேட்டு. சரி மாம்சே, போலாமா? அரிஜி, நம்ம மாமா என்ன மலை மாடு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்குது ஜி. வாய் வச்சு சும்மா இரு மாப்ள. முண்டாட்டி என்ன சொல்றா? அது ஒண்ணு இல்ல மாம்சே, நீ பாக்குறதுக்கு குத்து சண்டை வீரர் மாதிரி இருக்கீங்களா, அதான் கொஞ்சம் பயப்படுறா. பின்ன பயம் இருக்கணும்ல, கிராமத்தா மாப்ள பார்க்க முரட்டுத்தனமா இருப்போம். நீ தான் சிட்டிக்கு போயிட்டு எலி குஞ்சாட்டம் ஆகிவிட்ட. ஒவ்வொருத்தி எலி குஞ்சு பொண்ணு குஞ்சு நடக்கிட்டு இருப்பா, பேசாம வாடி. வந்து ஏரியா மாப்பிள்ள போவோம். சரி மாமா.
யோ மாம்சே, வீட்டு கூட்ட பக்கம் எதுக்கு பட்டாசு கடைக்கு கூட்டு வந்திருக்க? மாப்ள, உங்க அக்கா தான் ஒரு முக்கியமான சொல்லி எங்க அழைச்சிட்டு போக சொன்னா. பட்டாசு கடையில என்னமாமா முக்கியமான சொல்லி? இந்த வருஷம் உங்களுக்கு தல தீபாவளி இல்ல? ஆமா, அதுக்காக தான் உங்க தல தீபாவளிக்கு ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல பட்டாசு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வர சொன்னா. அப்படியா? அது மட்டும் இல்ல மாப்ள, உங்க அக்காவுக்கும் எனக்கும் தல தீபாவளிக்கும் இங்கதான் பட்டாசு வாங்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல எந்த நல்ல விசேஷம் நடந்தாலும் நம்ம ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல தான் பட்டாசு வாங்குவோம். சரி அப்ப சரி மாமா. ஏய் மாமா, நம்மள இங்க நம்ம தல தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தரதுக்காக கூட்டி வந்திருக்காரா? உனக்கு என்னடா பட்டாசு வேணும், போய் எடுத்துக்கடி. அரே பாப்பே, நம்ம டப்பாசு கடைக்கு டப்பாசு வாங்கி வந்திருக்குது வா. அஜி, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களே நம்ம அள்ளி போட பை எடுத்து வந்திருக்கோம். அள்ளி போட பையா? ஏய், அதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்கடி. மாப்பிளையும் அவன் பொண்டாட்டியும் போற வேகத்தை பார்த்தா கடையே காலி பண்ணிடுவாங்க போல. அப்புறம் இந்த லைன் டப்பா செட்டுக்குது ஜி. இன்னும் என்னடா எடுக்க போறோம்னு தெரியலையே. ஜி, நம்மளுக்கு இந்த எல்லா டப்பாசும் வேணும் ஜி. பையாவ பில் போட சொல்லு. எல்லாமே வா. ஹா ஜி. ப்ரோ, மத்தக்கெல்லாம் வாங்கினா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களே, நம்ம கடையில டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ணே, நம்ம கடையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மத்த கடையை மாதிரி ரேட்டை ஏத்தி வச்சுட்டு 80% 90% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கடையில கிடையாதுன்னா, நம்ம கடையில வந்து ஹோல்சேல் ரேட்டு தான். இந்த ஹோல்சேல் ரேட்லயே நீங்க எடுக்கிற பொருள்ல இருந்து நாங்க 10% டிஸ்கவுண்ட் தரோம். ஓ, 10% இருக்கா? ஆமாண்ணே. அண்ணே, நம்ம கடையில ஏதாவது காம்போ பேக் இருக்கு? இருக்குண்ணே, மூணு விதமா இருக்குண்ணே. 3500, 6000, 10000. ஓ சூப்பர்ண்ணே. மாப்ள, இத மறந்துட்டீங்க. தம்பி புவனேஸ்வர், நம்ம மாப்பிளைக்கு அந்த தல தீபாவளி காம்போ பத்தி சொல்லு. புது பொண்ணு புது மாப்பிளைக்கு 6000 ரூபாய்க்கு தல தீபாவளி ஸ்பெஷல் காம்போ பேக் ஒன்று இருக்குண்ணே. தல தீபாவளி காம்போவா? அதுவும் இந்த வருஷம் புது பொண்ணு புது மாப்பிளைக்கு நாங்க தனியா ஒரு காம்போ பேக் போட்டு கொடுக்குறோம்ண்ணே. அதாவது புது பொண்ணு புது மாப்பிள என்னென்ன வெடிக்கணுமோ, தர சக்கரத்துல இருந்து மேல போய் வெடிக்கிற ராக்கெட் வரையும் எல்லாம் இருக்குண்ணே. பையா, இதுல அப்படி என்னெல்லாம் இருக்குது? 35 வெரைட்டிஸ், 73 ஐட்டம் இருக்கும். ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ், ஸ்பின்னர் சக்கரம் ஒரு பாக்ஸ், ரெயின்போ ஸ்மோக், கம்பி மத்தாப்பு, தீப்பொடி ஒரு பாக்ஸ், விஸ்லிங் ராக்கெட் ஒன்னு, பென்சில் ரெண்டு, டக்கு ஒன்னு, எப்படி பட்டாச பாதுகாப்பா வெடிக்கணும்னு ஒரு விழிப்புணர்வு புக். என்னடி இது, உனக்கு ஓகேவா? நம்மளுக்கு இதே வாங்கி கொடுத்துடு. இந்த பேக்க பேக் பண்ணிருங்க. சரி பண்ணிருங்க. மாமா, பட்டாசுலாம் தல தீபாவளி வாங்கி கொடுத்துட்டீங்க, எல்லாம் சரி. இதெல்லாம் எப்படி நான் சென்னைக்கு எடுத்துட்டு போறது? புவனேஸ்வர், மாப்பிளைக்கு விஷயமே தெரியாது போல. மாப்பிள, தமிழ்நாடு மட்டும் இல்ல மாப்பிள, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இது மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓ, அது மட்டும் இல்ல மாப்பிள, நம்ம ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல கிராக்கர்ஸை மொபைல் ஆப் மூலயமா ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட் மூலயமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ரெண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபன்னி ஃபேக்டரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. சரி மாமா, அப்ப நம்மளோடதையுமே சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லிடலாம். ப்ரோ, பந்தல்ல இருந்து கேட்கணும் நினைச்சேன், இது என்ன ரவுண்ட் ரவுண்டா? அண்ணா, இது வடக்கி சட்டினே. வடக்கி சட்டியா? என்னடி உன் பேர்ல வெடியல ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜி ஜி, நம்மளுக்கு அது வேணும் ஜி. சரி ப்ரோ, அந்த பாக்ஸையும் பேக் பண்ணிருங்க. பண்ணிடுறேன். ஓகேவா? ஜி.
வாமாப்ள போ உள்ள. சரி வாமா வாடி. துர்கா மாப்பிள வந்திருக்காரு பாரு, ஆர்த்தி எடுத்துரு வா. வந்துட்டானா? இவனுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் கேடு. வரேன். சொல்லுவானா எங்கடா உன்ன மயக்கி கல்யாணம் பண்ண அந்த வடநாட்டுக்காரிய காணா? என்ன எந்திரி அடிச்சுனா வீட்டுக்கு வந்து பயந்து ஓடிட மாட்டா? அதோ அங்க இருக்கா பாருங்க. மா அங்க என்ன பண்றீங்க? ஜி பூத் ஜி பூத் பூதா. ஹேய் இது பூத் ஜி இல்லடி, பூஜா கூட பிறந்த இன்னொரு அக்கா துர்கா, ரெண்டு பேர் ரெட்டை பிறவிகள். அடிச்சு போடும். அங்கெங்கடி ஓடிட்டு இருக்க? நம்ம போதுஜி. அதான் போவேனா அக்கா? இவதாக்கா அந்த வடநாட்டுக்காரி. கோச்சுக்காதக்கா. சரி சரி பேசிட்டு இருக்காம வாங்க உள்ள போ. இரியா தம்பி மொதுமுறையா பொஞ்சாதி கொட்டு வந்திருக்குல்ல, ஆத்தி ஏத்துருவோம். இரு ஆத்தி ஏத்துருவாரேன். சரிக்கா. ஹரே ஜி நம்ம லீவலகுனம் பேச்சு பேச்சு குடு. பெஸ்ட் பிரஷா. ஏண்டி கிராமத்துக்கு வந்ததெல்லாம் கிட்ட எங்க கிடைக்கும்? அரே ஜி யாரே மத்த பகுது, கிராமத்துலயும் பேச்சு பேச்சுல இருக்கும் நமக்கு தெரியும். நல்லா தெளிவா தான் இருக்க. ஆனா நம்ம வீட்ல அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. எங்க அக்காவும் அம்மாவும் இயற்கை வழிமுறையில வாழ்றவங்க, அவங்களுக்கெல்லாம் வேப்பங்குச்சி தான். இத புடி, இதல பல்லி வளைக்கிட்ட வீட்டுக்குள்ள வாடி. அரே ஜி இதுல எப்படி வளக்கும்? வாயில வச்சு கடிச்சு மெல்றி. கூப்பிடுறாங்க போடி. போய் குடுத்துட்டு போய் ஆகிற வேலைய எதையாவது பாரியா. இந்தாமா உனக்கு டீ. என்ன இந்த சாயில சக்கரையே இல்லை.
அட இது பணக்கர் கண்டுட்டியுமா, சக்கரை அளவா குறைவா தான் இருக்கும். நான்லாம் பாத்தில எப்படி ஸ்ட்ரென்தா இருக்குன்னு. ஐயா நம்ம சாயில சக்கரை எல்லாம் குடிக்காதே. அப்ப நான் குடிக்கிறேன். இந்த பையன் நம்ம டீ குடிச்சிட்டு போயிச்சு. நல்ல குடும்பம் நச்சி. ஏய் இங்க இருந்து அதோ தெரியுது பத்தியா மரம், அது வரைக்கும் எங்க தாத்தாவோட இடம் தான் டி. அச்சா ஜி, அப்ப இது எல்லாமே நம்மளோட இடமா? இதெல்லாம் எங்க ஊர் பிரசிடண்டோட இடம். அரிஜி நிம்பல் என்ன சொல்லுது, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஃபர்ஸ்ட் நிம்பல் தாத்தாவோட இடம் சொல்லுச்சு, இப்ப பிரசிடண்டோட இடம் சொல்லுது. அது ஒண்ணு இல்லடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க தாத்தா அந்த இடம் எல்லாத்தையுமே 500 ரூபாய்க்கு வித்துட்டாரு. இப்ப அதோட மதிப்பு 5 கோடின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு டாடா சரி நம்மள குடிட்டு வந்து காட்டுது? எல்லாம் ஒரு கெத்துக்காகதே. என்ன காரி துப்புறது இருக்கட்டும், உன் தாத்தா அந்த மாதிரி இடம் எல்லாம் வச்சிருக்காரா? ஹரிஜி நம்ம தாத்தா ஒண்ணும் நிம்ப தாத்தா மாதிரி கிடையாது, இடம்லாம் வைக்கல. ஏய் அப்ப ராஜஸ்தான்ல இடம் இருக்காடி? நெய் ஜி நம்ம தாத்தா இடம் வாங்கினா தானே விக்கும், இடமே வாங்கல. துப்பு ஜி நம்ம துப்புனதுக்கும் நிம்ப துப்புனதுக்கும் சரியாயிடும். ஜி நம்ம ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லி தொல. நம்ம கௌரவமான குடும்பம், ஆனா நிம்ப துப்பு கெட்ட குடும்பம். மைந்தன் தூங்கிட்டு இருப்பான். மண்ணுளி பாம்பு தான். பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சுடு. ஆமாடி அத்தா, யார் வந்திருக்குது? நான் தான்டா பேச்சியம்மா வந்திருக்கேன். ஓமா வந்திருக்கேன்டா. ஓமாவா? அத்தா இந்த பிள்ளைங்க மேல உனக்கு என்ன கோவம்? என்ன கோவமா? ஏண்டா கல்யாணம் ஆனதுல இருந்து என் சன்னதிக்கு வந்து என்ன பார்க்கவே இல்லையடா. கொஞ்சம் பிஸி ஆயிட்டா. எனக்கு பொங்க வச்சு கெடா வெட்டி படையல் போட்டாதான் என் மனசு குளிரும். சரி அத்தா, உன் மனசு குளிர்ற மாதிரி பண்ணிரலாம். என்னடி அத்தாக்கு படையல போட்டுலாம் தானே? பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சு விடு. அதை வச்சிட்டு வா சாப்பிடலாம்.
பாத்தியாடி, எங்க அக்கா வீட்டு வெறுந்த. ஆஞ்சி சாப்பிடு. நல்லா இருக்குக்கா. ஏய் மாப்பிளைக்கு இன்னும் ரெண்டு கறி துண்டை போடு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. விருந்து சிக்கன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆத்தவர் இவ்வளவு கூட்டிட்டு வந்து படையல் போடணும்னு சொல்லியிருக்கு. ஆத்தா படையல் தானே, போட்டுருவோம். சும்மா கேளு. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி. நான் தாண்டா இனிமேல் வந்து நீ அதர்பாரு பொன்னோட்ட கேங்க. நான் தாண்டா லீடு இல்லா என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு பொன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. இந்த தீபாவளிக்கு நம்மளோட ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல நைட்டு வானத்தில் போய் வெடிக்கிற மாதிரி தரமான லவ்லி ஆரஞ்சு, தாண்டியா செலிப்ரேஷன், ட்ரிபிள் ட்ரீட்னு எல்லா வெடியுமே நம்ம ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல ஜி, இங்க 250ல இருந்து 2500க்கும் gift boxes இருக்கு. ஃபன்னி ஃபேக்டரி 10 ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல பட்டாசு வாங்குனீங்கனா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஹரிஸ் கிராக்கர்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல ஆன்லைன் மூலமாவும் டெலிவரி பண்றாங்க, பிளஸ் இவங்களோட ஆப் ப்ளே ஸ்டோர்லயுமே இருக்கு. சோ இந்த தீபாவளிக்கு ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல பட்டாசு வாங்கி தரமா செலிப்ரேட் பண்றோம்.